சதீஷ் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஒரு இந்த சூரகன் படத்தை வந்து நாங்கள் ட்ரைலர் இங்கே லான்ச் பண்ணுறதுல எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, மீடியா ப்ரெஸ் முன்னாடியும் ஸ்பெஷல் கெஸ்ட் முன்னாடியும் பண்ணுறது என் படக்குழுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் அரசியல் அரசியல் அமைப்பில் நாலு பில்லர், அது என்னென்னா லெஜிஸ்லேச்சர், உங்களுக்கு தெரிஞ்ச லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், மீடியா, ஜுடிஷியரி. இந்த நாலு பில்லரை, நாலு பில்லர் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் மீடியா வந்து லாஸ்ட்டாக சொன்னாலும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த மாதிரி. மிச்சம் இந்த மூணு துறை, இந்த காவல்துறை, அந்த லெஜிஸ்லேஷன், ஜுடிஷியரி, இது எல்லாத்தையும் ஒரு சாமானிய மக்கள் போகணுன்னா அதுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் காசு வேணும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் தேவை, இதெல்லாம் தேவை. ஆனால் மீடியா முன்னாடி ப்ரெஸ் முன்னாடி வரணுன்னா அந்த சாமானிய மக்களின் ஒரு ஒரு குமுறலே போதும், அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சரியாக வேலை செய்ய வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் இந்த ப்ரெஸ் மீடியம். அது முன்னாடி இந்த ட்ரைலரை லான்ச் பண்ணதில் இந்த சூரகன் படக்குழுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்தராக வந்து அவங்க நீங்கள் பேசுங்க, அது ஃபர்தராக வரும்போது நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி, ஒர்க் பண்ணதை பற்றி, இந்த ஃபைட்டு இது பண்ணது, டேஞ்சர் மணி, எல்லாருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் வந்து, இந்த சாங்கு இதெல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இது டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். நீங்கள் அதாவது சார் வந்து பார்த்தார், வின்சன் சார் பார்த்து இந்த ஃபைட்டு பற்றி சொன்னார். ஃபைட்டில் விஜயகாந்த் சார் மாதிரி இல்லை, மனசளவும் நாங்கள் விஜயகாந்த் சார் மாதிரி தான். நாங்கள் எங்கள் படக்குழுவே எல்லாமே நல்லா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப ஆக்சுவலாக உழைப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்கன்னு நிறைய பேர் இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன் சினிமாவில். ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணும் போது, அதில் ஒர்க் பண்ணும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து. எனிவே காசு கொடுக்குறோம் பண்ணுறாங்கனாலும் அதில் அவங்க கொடுக்குற ஒரு அர்ப்பணிப்பு இருக்குங்களா. இப்போ சமைக்கும் போது எல்லாமே கட் பண்ணி போட்டு காய்கறியெல்லாம் போட்டு அப்படியே சமைக்கலாம், ஆனால் அது சாப்பிட்றவங்க வந்து திருப்தியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு அன்போடு செய்யும் போது அந்த சாப்பாடு வந்து சுவையே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து டைரக்ஷன் டீம், டெக்னீஷியன்ஸ் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த அளவுக்கு எனக்கு இந்த படத்துக்கு பண்ணாங்க. ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணியை அவரை பற்றி நிறைய பேசியிருக்கு நான் அவர்கிட்ட. அவர் அவ்வளோ வந்து இறங்கி ஒர்க் அவுட் பண்ணார், அவ்வளோ அவங்க டீம்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஏன்னா நியூ ஹீரோ சும்மா அப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். பெரிய விஷயம் என்ன, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதோ காசு இருக்குது பணம் வரும் அப்படின்னு பண்ணாமல் நடிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு பக்கம். டைரக்ஷனில் டைரக்ஷன் பண்ணணும், ஏதோ ஒரு ப்ரொடியூசரை கவர் பண்ணணும், கதை சொல்லணும், ஏதோ ஒரு சீன் சொல்லணும், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பிரேக் மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும், நல்ல ஒரு கதையை வச்சு நம்ம வரணும்னு நினச்ச டாக்டர் சதீஷ் அவர்கள், என்னோடய நண்பர் அவர், அவரும் நானும் சேர்ந்து இது ஜஸ்ட் காசு இருக்குன்னு பண்ணாமல் ஜஸ்ட் நானுமே இந்த டைரக்ஷன் டீமோட ஒன்றி ஒர்க் பண்ணி இந்த படத்தை நாங்கள் உருவாக்கும் போது அவரே நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஹீரோனா ஜென்ரலாக ஒரு தாட் இருக்குது, காசு இருக்குது படம் எடுப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் நான் இந்த இதோடு இருக்கணும், அந்த டீமோடு இருக்கணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ண நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதனால் அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து உங்கள் பேர் வச்சுக்கோங்க, அது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஏன்னா கார்ல் மார்க்ஸ் ஒன்று சொல்லுவார், ஜஸ்ட் வந்து மணி, அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அவரோட வந்து தாஸ் கேபிட்டல் நான் படிச்சிருக்கேன், அதில் வந்து ஜஸ்ட் மணி அலோன் கெனாட் பில்ட் அ ஆர்ட், எதுவுமே அது இருக்கலாம், பட் அந்த டீம் கீழே ஒர்க் பண்ணுது இல்லைங்களா, அதோட கட்டமைப்பில் தான் ஒரு எந்த ஒரு நல்ல கிரியேஷனும் எதுவுமே உருவாக முடியும். அப்படி நாங்கள் அது உருவாக்கணும், அதுக்கு துணை புரிஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட், டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. மியூசிக் பற்றி சொல்லணும்னா, அது யூஸ்வலாக இப்போ படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா படம் பார்ப்பாங்க, சாங் வருதுன்னா அப்படியே வெளியே போவாங்க, சும்மா தம் அடிச்சுட்டு வரலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக யாருமே சாங் வரும்போது எழுந்து போக மாட்டாங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா சாங்கு வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு திரு அச்சு ராஜாமணி அவர்கள், கூ கார்த்திக் நல்ல சூப்பராக லிரிக்ஸ் எழுதி, ஜி வி பிரகாஷ் சார் அவர்களோட வாய்ஸில் அது எங்கேயோ மெருகேற்றி சாங்கு. தொடுவானம்ன்ற சாங் வந்து எங்கள் இதயத்தை தொடுதுன்னு பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது, அது வந்து நம்ம ஒரு காசு போட்டிருக்கோம் ஒரு படம் பண்ணுறோன்றதை தாண்டி அவங்க கொடுக்குற ஒரு ஒரு பாராட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான்
அதுதான் ஒரு கிரியேட்டரையும் ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசருமே அடுத்தடுத்து பண்ண வைக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் இது. டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் December 1 வரும் அந்த படம், அதை பார்க்குறவங்க டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. லேக் அடிக்குதோ அதுவோ எதுவுமே ஃபீல் ஆகாது, சூப்பராக ஸ்டார்ட் டு எண்ட். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்தே அவரோட விஜய காமிச்சிருக்காரு டைரக்டரு டிஓபி. அதுலேயே வந்து அந்த விஷயத்த படத்தை வந்து சூசகமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்தே நீங்கள் என்டர்டெயின் ஆவீங்க கண்டிப்பாக, இல்லை என்கேஜ்மெண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அது என்டர்டெயினும் மாறும். இந்த மூவி உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறோம் December 1 நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஹாப்பியான சைட். ஆனால் சில கஷ்டங்களும் இருக்குது வந்து படம் பண்ண வரும்போது, அதையும் உங்ககிட்ட மன மாற அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கிரியேட்டராக பண்ணுறோம் வருது எல்லாமே ஓகே. இன்னொரு பார்ட் இதில் என்னென்னா, இது கொண்டு வரோம் மூவி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆனால் ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம் அது வந்து அங்கங்கங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க, பிரச்சனை இருக்குது. புதுசாக பாட அது கேட்பாங்க, ஃபஸ்ட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை யூஸ்வலாக கேட்குறாங்க இண்டஸ்ட்ரியில். அது வந்து சில நல்ல எண்ணங்களாகவும் கேட்குறாங்க, சில பேர் வந்து ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே சில வேலைகள் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உருவாயிடுறாங்க. அது வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ். ஆனால் ப்ராப்ளம் பிரச்சனை கொடுக்கும்போது பிரச்சனை யாருக்கு கொடுக்குறோன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் வந்து தொழிலே வந்து ஆக்சுவலாக பிரச்சனையை வந்து நாங்கள் பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழக்கறிஞர் தொழிலிருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படி முக்கால்வாசி எந்த பிரச்சனையும் நான் அசோசியேஷன் கொண்டு போக மாட்டேன் சார். எந்த ஆனால் போனால் அவங்க வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் பல பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பிரச்சனை எதுக்கு அங்கே கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லைன்னா சொல்லுவோம்னு சொல்லிட்டு இப்படி பல பிரச்சனைகளை கலைந்து எடுத்து இப்போ December 1 படம் வருது, கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். இப்படி இருக்கும்போது தனஜயன் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் மீட்டிங்கில் நாங்கள் பார்த்தேன். பார்க்கும்போது சார் நம்ம அசோசியேஷனில் ஒரு முக்கியமானதில் இருக்கார். சார்கிட்ட அப்போது சொல்லாமல் சொன்னேன் ஒரு இஷ்யூ சாருக்கு, சார் ஒரு சின்ன ட்ரபுள் சார் ஒரு மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னேன். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் கார்த்திகண்ணா அப்படின்னாரு. சார் இது மாதிரி அவங்க நான் எவ்வளோ இந்த மாதிரிலாம் சொன்னேன், அதெல்லாம் பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம இதுவும் பண்ணுவோம். அது போனால் கூட எங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பொறுமையாக சோதிக்கிறாங்க சார் அப்படின்னும் போது, சரி நம்ம டக்குன்னு சார் வந்து ஃபோன் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து சரி நான் பேசுகிறேன் அப்படித்தானே அப்படின்னாரு. உடனே சார் சார் நான் ஒரு வாட்டி நான் இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு டைம் பேசி பார்க்குறேன், லாஸ்ட் வார்னிங் ஒன்று இருக்கும்ல எதுக்குமே, அந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு தடவை பேசி பார்க்குறேன் சார் இல்லைனா அப்படின்னு. சரி கார்த்திங்க பேசுங்க இல்லைனா எனக்கு சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க எனக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போனேன் ஒரு ரெண்டு நாள், அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாலுமே தெரியலைங்க, சும்மா அது மேடையில் நான் பேசுறதுக்காக நான் சொல்லவே இல்லைங்க. ப்ராமிஸாக அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் வந்து சூப்பராக நல்லா நடந்துச்சுங்க. நான் அப்புறம் சாருக்கு அமைச்சிருந்தேன் சாருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து, அவர் வந்து ஓகே சூப்பர்னாரு. எனக்கு கூட சார் எதுவும் பேசியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி ஆனால் பேசலை. ஆனால் நான் நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அவர் எதுவும் பேசலை. அவரோட ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, நல்ல ஹியூமானிட்டி மேன். அவர் வந்து சார் வந்து ஒரு கர்மா பிலீவர், அவரை பற்றி தெரியும், அவரோட ஹியூமானிட்டி பர்சன். அவர் புது ப்ரொடியூசருங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்தாலும் சில பேர் இருப்பாங்க உதவி பண்ணணும் கொண்டு வரணும், அந்த நபர்களில் சார் ஒரு முக்கியமான நபர். அந்த அசோசியேஷன் ஆக்டிவ் அசோசியேஷனை நல்லபடியாக ஒரு பில்லர் மாதிரி சார் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. நம்ம எங்கள் அசோசியேஷன் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் செயல் தலைவர் தயாகராஜன் சார், அவரும் வந்து எவ்வளோ இந்த இன்ஃபேக்ட் என்ன படத்தோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் அவர் கையால் தான் நான் வாங்கி நான் பண்ணேன். என்ன தான் நம்ம லாயராக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன தேவைன்னு. கோர்ட்டுக்கு வரும்போது தான் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியும், எல்லா பிரச்சனையும் கோர்ட்டுக்காக வருது, ஸ்டேஷனுக்கும் பஞ்சாயத்தில் முடியுது இல்லையா. அதுவும் சினிமா பிரச்சனையெல்லாம் சொல்லவே வேணாம், அது பஞ்சாயத்தில் தான் முடியும் நிறைய. ஆனால் தியாகராஜன் சார் வந்து போகும்போது தனஞ்சன் சார் இருந்தார், அப்போது ஒரு சம்போட்டிட்டி மீட்டிங் அவர் பிஸியாக இருந்தாங்க. இருந்தோம் இருப்பினும் வந்து தியாகராஜன் சார் டக்குன்னு, நானும் தீரவன் ஒரு ப்ரொடியூசர் அவரு நம்ம நண்பர், இந்த படத்தில் ஒரு லிரிக் எழுதியிருக்காரு அவர், நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அந்த பிஸி டைம்லேயும் வந்து அந்த அக்ரிமெண்ட் அவர் கையால் எடுத்து தேரன் சார் கொடுத்தாரு. அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க, இந்தந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ டேர்ம்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸோ டெக்னீஷியஸோ ஒத்துக்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு ஃபேவரான சிலதை பார்த்துக்குங்கன்னு. போதும் நம்மளுக்கு கோடு போட்டால் நம்ம ரோடு போட மாட்டோமா, அந்த மாதிரி வந்து அவர் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணார் தேகராஜ் சார். அவருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த படம் வந்து எனிவே நாங்கள் வந்து நல்லபடியாக வந்திருக்கு, அதுதான் எங்களுக்கு கடைசியாக ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளோ தான் ட்ரபுள் இருந்தாலும் கடைசியாக எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி
சூரகன் வந்து டிசம்பர் 1 வருது திரையரங்கில், அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் ஆக்சுவலாக, எவ்வளோ தான் அங்கே வந்து நான் பேசினாலும், எவ்வளோ தான் நாங்கள் வந்து செலவு பண்ணி படம் எடுத்தாலும், எவ்வளோ தான் திறமையாக நடித்தாலும், அந்த திறமைக்கு நீங்கள் தட்டுற கை தட்டலும், நீங்கள் எழுதுகிற எழுத்துக்களும், நீங்கள் படத்தை பற்றி பேசுகிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க வாழ வைக்குது எங்களை வந்து உண்மையாக, அதுதான் வாழ வைக்குது. அன்றைக்கி எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் புதுசாக வரவங்க வந்து விட்டில் பூச்சி மாதிரி அந்த லைட் இருக்கு இல்லைங்களா, அதில் அப்படியே அந்த பூச்சி அந்த லைட் இருந்தால் அப்படியே போவோம், டப்புன்னு அது போய் பொசிங்கிறோம் சிலது வந்து. அந்த மாதிரி வந்து நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் வந்து ஒன்று அவங்களே வந்து கொஞ்சம் அறியாமையில் வராங்க அப்படின்றது ஒரு பக்கம், எல்லாம் தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி லேசர் லைட் ஃபோக்கஸில் வந்தால் கூட இங்கே வச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இருக்குது அப்படியும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு படைப்பு, குவாலிட்டியான படைப்பு நம்ம கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு, பார்க்குற ஆடியன்ஸ் காசு கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த படம் என்டர்டெயினாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரும்பொழுது அதுக்கு பாராட்டுக்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம், அது பாராட்டு கொடுக்கறது வந்து அப்சல்யூட்லி உங்கள் கையில் தான் இருக்குது. அது அந்த பாராட்டோ ரிவ்யூஸோ, நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள், நீங்கள் பேசுகிற பேச்சு, டெலிகாஸ்ட் பண்ணுற விஷயங்கள், அது அதில் வர ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு பல கோடி சம்பாரித்து கொடுத்துருங்க, அதுதாங்க. மற்றபடி இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, அது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களே ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். சூரகன் டிசம்பர் 1 வருது, வெற்றி பெற வைங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேசிக்